வணக்கம் தமிழ் நண்பர்களே, நான் உங்கள் சந்துரு. நீங்கள் பார்த்துருக்க டெக்டானிக்ஸ் தமிழ். இப்போ 2017 முடிய போகுது, 2018 வரப்போகுது. ஸோ இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லா ஸ்மார்ட் ஃபோன்ஸுமே அவங்களோட புது வருஷத்துக்காண்டி புது புது மொபைல்ஸை ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த சீரீஸில் இப்போ சாம்சங் அவங்களோட மிட்ரேஞ்ச் ஃபோனை ஒன்று ரிலீஸ் பண்ண போகிறாங்க, சாம்சங் A8 அப்புறம் A8 ப்ளஸ். இந்த ஃபோனை பற்றி நம்ம இன்றைக்கி வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இன்றைக்கி வீடியோக்குள்ளே நம்ம போகிறதுக்கு முன்னாடி, நீங்கள் என்ன டெக்டானிக்ஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், நான் மறக்காமல் அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதோட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம சேனலேருந்து ஒரு அப்டேட்ஸ் உங்களுக்கு ஒன்றே கிடச்சிக்கிட்டே இருக்கும். ஓகே, இந்த ஸ்க்ரீனில் நீங்கள் பார்க்குறது தான் A8 அப்புறம் A8 ப்ளஸ். இந்த ஸ்க்ரீன் சைஸை பார்த்தோம் நான் S8 சொல்லிட்டேன், ஏன்னா அது அப்படியே ஸ்க்ரீன் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே S8 அப்புறம் S8 ப்ளஸ் ரிமெம்பர் பண்ணுது. பட் அப்படியே அதோட ஸ்பெக்ஸ் தான் இதில் இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது, ஏன்னா அது ஒரு மிட்ரேஞ்சர், ப்ரொடியூஸ் பண்ணுறது சாம்சங். ஸோ அது எப்படி இருக்கும் உங்களுக்கு தெரியும். ஸோ அது நான் சாம்சங்கை குத்தம் சொல்கிறக்காக சொல்லலை, அவங்க மிட்ரேஞ்சர்னால அந்த ஸ்பெக்ஸோட இதில் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அதில் S8 அப்புறம் S8 ப்ளஸில் பார்த்தீங்கன்னா ஃபுல் குவாட் HD ப்ளஸ் ரெசல்யூஷனோட இருக்கிற ஒரு டிஸ்பிளே, பட் இதில் ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷனோட இருக்கிற டிஸ்பிளே ரெண்டுலேயுமே. ஸ்க்ரீன் சைஸும் இதில் கொஞ்சம் குறைச்சிருக்காங்க. இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா A8 ப்ளஸில் 6 இன்ச்சும் A8ல் 5.6 இன்ச்சும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் அதில் வந்து கொஞ்சம் பிக்சல் டென்சிட்டி கம்மியாது, ஏன்னா ரெசல்யூஷன் கம்மி, அதுவும் இல்லாமல் ஸ்க்ரீன் சைஸும் கம்மின்றனால அதில் எப்படியும் ஒரு 400 பிக்சல்ஸ் பர் இன்ச் இருந்துச்சு, இல்லை 350 அந்த ரேஞ்சில் தான் வருது இந்த ஸ்க்ரீன் சைஸ்க்கு. ஸோ இவங்க வந்து இந்த ஸ்க்ரீன் கொடுத்துருக்கனால ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரை பேக்கில் தான் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா பேக்கில் ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இருக்குது, ஒரு 16 மெகா பிக்சல் F1.7 அப்பச்சரோட இருக்கிற ஒரு கேமரா இருக்குது. ஸோ இதில் வந்து உங்களுக்கு நிறையா லைட் உள்ளே வரும், அப்பச்சர் F1.7 இருக்கனால ஃபோக்கஸிங்கும் உங்களுக்கு நல்லாயிருக்கும். அதுபோக சைடில் ஒரு சிங்கிள் டோன் LED ஃப்ளாஷ் இருக்குது, கீழே ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இருக்குது. இதில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இந்த ஃபோனில் உங்களுக்கு வந்து இதில் கேமரா கீழே கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயம். S8 அப்புறம் S8 ப்ளஸ்லாம் இதை அவங்க தப்பு பண்ணியிருந்தாங்க. சாம்சங் Note 8 கூட அவ்வளோ பெரிய ஸ்க்ரீன் சைஸ், 6 இன்ச்சுக்கு மேலே இருக்கும் ஸ்க்ரீன் சைஸு உள்ள ஒரு ஃபோனில் அவங்க கேமராவோட ரைட் சைடில் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரை கொடுத்துருந்தது ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்துச்சு. ஏன்னா யூசர்ஸ் யாருமே அதை டச் பண்ண முடியாது, அடிக்கடி கேமரா மேலே பட்டு ஸ்மெஜஸ் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ்லாம் அதில் அதிகமாக பதிஞ்சிடும் கேமராவில். அது கொஞ்சம் உங்களுக்கு வீடியோஸ் எடுக்கும் போது உங்களுக்கு அது கொஞ்சம் ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு சின்ன ப்ராப்ளமாக தெரியும், ஏன்னா ஃபிங்கர் பிரிண்ட்ஸ்லாம் பட்டு கொஞ்சம் அது மாதிரி அசிங்கமாக இருக்கும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இதில் இது ஒரு நல்ல ஃபீச்சர் நான் சொல்லுவேன். ஏன்னா அந்த விஷயத்துக்கு சாம்சங்கை பாராட்டணும். நம்ம ஏன்னா கஸ்டமர்ஸ் அதை கம்ப்ளைண்ட் பண்ணியிருப்பாங்க, கண்டிப்பாக அதை செய்கிறது வந்து ஒரு கம்பெனிக்கு ஒரு நல்ல விஷயந்தான், கஸ்டமர்ஸ் மத்தியில் ஒரு நல்ல வரவேற்பு கொண்டு வரும். ஓகே, இப்போ இதில் உள்ள இருக்க ஸ்பெக்ஸ் பற்றி பார்க்கலாம். இந்த S8 அப்புறம் S8 ப்ளஸ் பார்த்தீங்கன்னா இதோட ப்ராசர் பற்றி சொல்லிடுறேன். இதில் வந்து எக்ஸினோஸ் 7885 ப்ராசர் உள்ள வச்சுருக்காங்க. இது வந்து ஒரு ஆக்டோகோர் ப்ராசர். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஃபீச்சர் இருக்குது இந்த ப்ராசரில் மற்ற எக்ஸ்னோஸ் ப்ராசரை விட. மற்ற எக்ஸ்னோஸ் ப்ராசர் எல்லாத்துலேயுமே காட்டெக்ஸ் A53 கோர்ஸ் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க, அது வந்து பவர் எஃபிஷியன்ட் கோர்ஸ். பட் இதில் ரெண்டு காட்டெக்ஸ் A73 கோர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, அது வந்து பவர் கன்சம்ப்ஷன் கோர்ஸ் பட் ஹை பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும். அது வந்து ஒரு 2.2 GHz கிளாக் ஸ்பீடுக்கு அதை கிளாக் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் 6 காட்டெக்ஸ் A53 கோர்ஸ் 1.6 GHz கிளாக் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டோகோர் ப்ராசர் இது ஃபோனில். மெமரி பார்த்தீங்கன்னா ரேம் 4GB ரேம் A8, இன்டர்னல் வந்து 32 அல்லது 64 GB. A8 ப்ளஸ் பார்த்தீங்கன்னா 4 அல்லது 6 GB ரேம், இன்டர்னல் 32 அல்லது 64 GB. ப்ராசர் ரெண்டுக்குமே சேம் தான். பேட்ரி வந்து பார்த்தீங்கன்னா A8க்கு 3000 mAh பேட்ரி, A8 ப்ளஸ்ஸுக்கு 3500 mAh பேட்ரி. Type-C USB போர்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங்கோடு வருது. இந்த OS-ல தான் எனக்கு ஏதோ ஒரு பிரச்சனையாக இருக்க மாதிரி தெரியுது, ஏன்னா ஜனவரி 2018 ரிலீஸ் ஆகிற ஸ்மார்ட் ஃபோன் இன்னும் ஆண்ட்ராய்டு 7.1.1 ரிலீஸ் ஆகிறது எனக்கு ஒரு சின்ன மன வருத்தத்தை தான் கொடுக்குது. ஏன்னா இப்போ ரிலீஸ் பண்ணுற முக்கால்வாசி ஸ்மார்ட் ஃபோன்ஸ் ஆண்ட்ராய்டு ஓரியோவுக்கு மாற போகிறாங்க. ஸோ இவங்க ஆண்ட்ராய்டு ஓரியோவில் கொடுத்துருந்தாங்கன்னா அது ஒரு நல்ல விஷயமாக இருந்திருக்கும். ஸோ எனிவே இந்த ரேஞ்சில் இருக்க ஃபோன்ஸ்க்கு எப்படி ஒரு 2 அப்டேட் வரும். ஸோ அவங்க ஆண்ட்ராய்டு 10 வரைக்கும் இதில் பார்க்கலாம், ஆண்ட்ராய்டு 8 ஆண்ட்ராய்டு 9 வரையும் பார்க்கலாம். இல்லை நெட்ஒர்க் மற்ற விஷயங்கள்லாம் நீங்கள் பார்க்குறீங்க, இல்லை NFC சப்போர்ட் இருக்குது S8 ப்ளஸில் இந்த மாதிரியே. இப்போ நான் சொன்ன கேமரா பார்க்குறீங்க, இல்லை ஃப்ரண்ட் கேமராவில் தான் ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் வருது, ஏன்னா ஃப்ரண்ட்டில் வந்து டுவல் கேமரா செட்டப் போல் அது வருது. ஒரு 16 மெகா பிக்சல் எஃப்
1.9 அப்பச்சர் இன்னொன்று 8 மெகா பிக்சல் F1.9 அப்பச்சர் ரெண்டுமே F1.9 அப்பச்சர்ன்றனால ஃபோக்கஸிங் நல்லாயிருக்கும். உங்களுக்கு போர்ட்ரேட் மோட் ஷாட்ஸ்லேயே எடுக்கலாம். அதான் உங்கள் லைவ் ஃபோக்கஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அது போக ஃபில்டர்ஸ் பியூட்டி மோட் இதெல்லாம் இருக்குது. இதில் ஃபேஸ் அன்லாக்கிங் ஃபீச்சர் இருக்குது. சாம்சங் இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனை எடுத்துட்டாங்க. ரியர் ஃபேஸிங் கேமராலாம் அதுக்கு பதிலாக எலக்ட்ரானிக் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனை கொடுத்துருக்காங்க. அதுக்கு அவங்க வச்ச நேம் டிஜிட்டல் வீடியோ ஸ்டெபிலைசேஷன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா சாம்சங் எப்பயுமே ஒரு ஃபீச்சரை தூக்குனாங்கன்னா அதை வந்து ஓவர் கம் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி சில விஷயங்களை கொண்டு வருவாங்க. ஸோ இந்த ஸ்பெக்ஸ் வச்சு பார்க்கும்போது இது ஒரு நல்ல பெர்ஃபார்மராக இருக்கும். ஏன்னா ப்ராசரில் ஒரு பெரிய சேஞ்ச் வந்திருக்கு. இதில் நீங்கள் டைமென்ஷன் ஸ்க்ரீன் சைஸ்லாம் பார்க்குறீங்க. 5.6 இன்ச், 8 அப்புறம் 8+6 இன்ச் ரெசல்யூஷன் எல்லாம் பார்க்குறீங்க. இதில் வந்து ஆடியோ வீடியோ சப்போர்ட் எல்லாம் இதுலேயுமே இருக்குது. மற்றபடி இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா இதோட ரிலீஸ் டேட் வந்து ஜனவரியில் இருக்கும். இந்த ஃபோன் ப்ரைஸிங்னு வரும்போது அங்கே தான் இதில் வந்து ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் வருது. இது வந்து இதோட ப்ராசஸர் அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இது எப்படி ஒரு ஸ்னாப்ட்ராகன் 660 வச்சுருக்கேன் ஓப்போ R11 இல்லை கொஞ்சம் இதோட ஸ்பெக்ஸ் எல்லாம் வச்சு பார்க்கும்போது மாலி T830MP2 GPU இருக்கிற ஒரு ப்ராசர் இருக்கனால எப்படி இந்த ஸ்க்ரீன் ரெசல்யூஷனுக்கு கண்டிப்பாக இது ஒரு 1+5T கூட ஓரளவுக்கு டஃப் காம்படிஷன் கொடுக்கும். ஏன்னா இந்த 660 பார்த்தீங்கன்னா ஸ்னாப்ட்ராகன் 835 கிட்டத்தட்ட ஒரே ரேஞ்சில் தான் இருக்கும். அதோட ப்ராசஸிங் ஸ்பீட்ஸ் ரொம்ப டிஃப்ரென்ஸ்லாம் இருக்காது. ஸோ இதுவும் கண்டிப்பாக அதுக்கு ஈக்குவலான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துரும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ப்ரைஸிங்னு வரும்போது இந்த ஃபோன் இந்தியாவில் 32,500 கிட்ட லான்ச் பண்ணலான்னு லான்ச் ஆகலான்ற அளவுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ண A9 Pro பார்த்தீங்கன்னா அந்த ரேஞ்சில் தான் வந்துச்சு. ஸோ அது ஒரு 32,000 to 35,000 வரும். ஏன்னா 6 GB RAM அந்த ரேஞ்சில் அவங்க கொடுக்குறனால. ஸோ இந்த ஃபோனில் இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா சாம்சங் எக்ஸினோஸ் சிப் எல்லாத்தையுமே 16 nanometer மேனுஃபேக்சரிங் ப்ராசஸில் தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ இதில் 14 nanometer கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதனால் பேட்டரி லைஃப் கண்டிப்பாக இதில் இம்ப்ரூவ் ஆகும். எப்படியும் 1.5 days இதில் நல்ல பேட்டரி கிடைக்கும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இங்கே ஒரு ஹெவி கேமரா இருந்தால் கண்டிப்பாக ஒன் ஃபுல் டே உங்களுக்கு நல்ல ஒரு பேட்டரி லைஃப் கிடைக்கும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஃபோனை பற்றின ஒரு வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.